ஓம் ஞானமூர்த்தி சிறை சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜுவல் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் வந்து மகாபாரதத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன ராசி இல்லை என்ன நட்சத்திரத்தில் வர்றீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள். அந்த நட்சத்திரத்தோ ராசியோட உங்களுக்கு ஒத்து போதான்னு பாருங்கள், கண்டிப்பாக ஒத்து போகும். அதோட விவரங்களை வந்து உங்களுக்கு ஒத்து போதா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நண்பர்கள் சொல்லுங்கள், சரிங்களா? சரி, இதில் வந்து முதலாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவோட அப்பா வாசுதேவர். அவர் பிறந்த நட்சத்திரம் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட அம்மா தேவகி, இவங்க பிறந்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம், மீனம் ராசி. அடுத்து வந்து நம்ம வணங்கும் மகாவிஷ்ணு கடவுள் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. இவரும் இவங்க அப்பாவும் வந்து ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். அடுத்து வந்து பரசுராமர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இது அண்ணனாக வந்த அவதாரத்தில் வந்த பரசுராமர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம். இந்த ராசி இந்த நட்சத்திரம் எல்லாமே பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பொருத்தமாக வந்துகிட்டே இருக்கும். மகாபாரத கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை என்ன அப்படிங்கிறத. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போட்டு அப்படி பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரெக்டாக நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். அடுத்து வந்து குரு வம்சத்தில் வந்து அவதரித்த முதல் மகாராஜா சந்தனு மகாராஜா, இவர் தான் மகாபாரதம் கதை உருவாகிறதுக்கு உண்டான முதல் ராஜா. குரு வம்சத்தில் முதல் ராஜா சந்தனு மகாராஜா. இவர் பிறந்த ராசி நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சதய நட்சத்திரம், கும்பம் ராசி. அடுத்து வந்து சந்தனு மகாராஜா இருக்கிறாங்களா அவங்களுடைய மகன் அதாவது பீஷ்மர், பீஷ்மர் தான் வந்து மகாபாரதத்தில் வந்து கிங் மேக்கர். அவர் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூலம் நட்சத்திரம், தனுசு ராசி. இந்த மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி அப்படிங்கிறத வந்து நல்லா கணக்குப்படி பாருங்கள். இந்த தனுசு அப்படிங்கிறத வந்து வந்து மிகவும் போராட்டமான வாழ்க்கையை வந்து சந்திக்கிற ராசி தான். அதே சமயத்தில் வந்து மூலம் நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதையும் விட்டு கொடுத்து நம்மளுக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே கேரக்டர் இது. கண்டிப்பாக இந்த ராசி பிறந்த நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் அப்படி சரியாகவே பொருந்தி வரும். அடுத்து வந்து பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜா வந்து உத்தர நட்சத்திரம், கன்னி ராசி. அடுத்து வந்து அதாவது நீதிமான், நீதினா தனித்தனியாக அதாவது இன்றைய காலக்கட்டத்தை தகுந்த மாதிரி இல்லை, அண்டைய காலக்கட்டம் தகுந்த மாதிரி நீதியை வந்து சரியாக பிரித்து சரியாக துல்லியமாக சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டுர மகாராஜாவோட சகோதரர் அதாவது விதுரர். விதுரர் நீதி அப்படின்னாலே வந்து மிக தெளிவாக துல்லியமாக இருக்கும். அந்த விதுரர் பிறந்த ராசி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. அடுத்து வந்து தருமனோட அம்மா அதாவது பாண்டு மகாராஜாவோட மனைவி குந்தி தேவி. குந்தி தேவி பிறந்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க என்னாச்சுன்னா திருவாதிரை நட்சத்திரம், மிதுனம் ராசி. அடுத்து வந்து திருதராஷ்டர் அதாவது பாண்டு மகாராஜாவோட தம்பி அதாவது நம்ம துரியோதனோட அப்பா, இவர் பிறந்த ராசி நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உத்திராடம் நட்சத்திரம், தனுசு ராசி. அடுத்து வந்து காந்தாரி அதாவது கணவனுக்காகவே வாழ்ந்தவர், கணவன் கண் குருடாக இருக்குது, நம்ம வந்து கண்ணை திறந்து உலகத்தை பார்க்கக்கூடாது, கணவனுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான கேரக்டர், எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர் தான். அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரி அம்மன். இந்த காந்தாரி அப்படிங்கிறது வந்து என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், கும்பம் ராசி. அடுத்து வந்து இது எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப மிகவும் மிக பிடிச்ச ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கர்ணன். கர்ணன் அப்படின்னாலே வள்ளல். இந்த அமைப்பில் வந்து சில பேர் வந்து சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்துக்கு அது சிம்ம ராசியா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்கிறேன், கடகம் ராசி. கடக ராசியில் பிறந்தவங்க தான் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் தன்மையோடு இருப்பாங்க. தாய் மனது கொண்ட அமைப்பில் இருக்கிறது கடக ராசி, கடக லக்கணம். இந்த அமைப்பில் பிறந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பண்போடு மனப்பான்போடு இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து கடக ராசி சந்திர பகவான் ராசி, அது வந்து காலத்தேவனுக்கு நாலு, அந்த கடகம் அப்படிங்கிறது ஆறு, அவரே ஆற்றுல தான் மிதந்து வந்தது. அதே சமயத்தில் வந்து அவருடைய மனசு வந்து பரந்த மனசாக இருக்கும் கடகராசி பிறந்த அன்பர்களுக்கு. வந்து கர்ணனுக்கு வந்து கர்ணன் மகாராஜாவுக்கு கண்டிப்பாக இந்த மகாபாரத்தில் வந்து அதே அமைப்பு தான். அவர் யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற வள்ளல் தன்மை கொண்ட ராசி கடகராசி அப்படிங்கிறனால நான் கடகராசி நான் கணக்கு வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து மகாபாரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் கேட்டால் பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர் அப்படிங்கிறத வந்து தர்மன், தர்மத்துக்காகவே வாழ்ந்தவர். அவருடைய ராசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா
கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மன் வந்து என்னுடைய ராசி லக்னத்திலே பிறந்தது, என்னுடைய நட்சத்திரத்திலே பிறந்தது, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா என்னுடைய ராசியும் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, இது எனக்கு வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன், நல்லாவே சரியாக பொருந்திய வருது சரிங்களா. ஏன்னா அவரும் வாழ்க்கையில் வந்து படாத பாடுபட்டு நாடு நகரத்தை இழந்து நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துக்கரப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து அரசராக மாறுறாரு. இதே இதை வாழ்க்கையில் கணக்குப்படி பார்த்தோன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிகரக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கேட்டையில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது சரியாக அப்படியே பொருந்தி வரும். அடுத்து வந்து பீமன். இந்த பீமன் வந்து என்ன ராசி என்ன லக்னம்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். அடுத்து வந்து அர்ஜுனன், வில்லுக்கு பேர் போன சொல்கிறாங்களா, வில் 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 என்றாலே விஜயன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த அர்ஜுனன் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பூராட நட்சத்திரம். இதை வந்து நான் ஒரு தெளிவாக என்னுடைய அறிவு கட்டின விஷயம் நான் சில விஷயம் யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பூராடம் அப்படிங்கிறது வந்து பேர் அழிவை ஏற்படுத்துகிற நட்சத்திரம். அதே தனுசு ராசி அப்படிங்கிறது வில் அம்பு, வில் அம்பை வச்சு அந்த அர்ஜுனன் அவர் சாதித்த சாதனைகள் பல பல, ஆனாலும் அவர் தர்மத்துக்காக பண்ணாலும் கண்டிப்பாக பேர் அழிவு ஏற்பட்டது அர்ஜுனனால் மட்டுமே. யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா அவ்வளோ படை வீரர்களையும் கொண்டு குவித்த இதில் வந்து 90% வந்து அதில் வந்து 90% வந்து பங்கு உள்ள ஒரே நபர் யாருன்னு கேட்டால் அர்ஜுனன். அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து புராண நட்சத்திரம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே சரியாகவே பொருந்தி வருகிறது. அடுத்து வந்து சகாதேவன் நகுலன். இந்த சகாதேவன் நகுலன் இந்த இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் மேசராசி. இந்த அஸ்வின் நட்சத்திரம் மேசராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஸ்வின் நட்சத்திரம் வந்து மருத்துவ குணம் உள்ளது. அதே சமயத்தில் கேது நட்சத்திரம் பிறந்தனால அவங்களுக்கு வந்து அறிவு ஞானங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மகாபாரதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சகாதேவனுக்கும் நகுலனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சகாதேவன் வந்து ஜோதிட வல்லுநர் சரிங்களா, ஜோதிடத்தில் வந்து நம்பர் ஒன் கலை, அவர் தான் ஜோதிடத்தை உருவாக்குறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கணக்கு அவர் தான் ஜோதிடத்தில் வந்து நம்பர் ஒன், எல்லா கலையும் கத்தறிந்தவர் சகாதேவன். நகுலன் வந்து இந்த ஆடு மாடு குதிரைகள் இந்த இதோட ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார் அப்படி. அதனால் அந்த கே அஸ்வினத்தில் சிம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை தலையோடு இருக்கும். அஸ்வினி அஸ்வினி குமாரர்களுக்கு பிறந்தவங்க, அதான் மருத்துவ குணம், தேவலோக மருத்துவ நமக்கு தேவலோக மருத்துவ அதிபதிக்கு மகனாக பிறந்தவங்க. அதனால் வந்து இவங்க இந்த மேச ராசி அஸ்வினத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது 100% சரியாகவே பொருந்தி வருது. அடுத்து வந்து துரியோதனன், மிக 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 முக்கியமான ராசி துரியோதனன். துரியோதனன் ராசிலேயும் வந்து சில இடங்களில் வந்து சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்க வந்து ஆளுமையோடு இருப்பாங்க கண்டிப்பாக உண்மைதான், ஆனால் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் சொல்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் யோசிக்கிறேன் கேட்டினா மேச ராசி பரண் நட்சத்திரமாக இருக்கும் அப்படிங்கிற நான் யோசிக்கிறேன். ஏன்னா மேசம் ராசி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சரி பிரச்சனையை வந்து அவங்களே தேவையில்லாத பிரச்சனை அவங்களே தோலை தூக்கி போட்டு அவங்களே அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியாமல் அதிலே வந்து அவங்க நஷ்டத்தையும் கஷ்டத்தை அனுபவிக்கிற ராசி வந்து மேச ராசி. அதே சமயம் விருச்சிக ராசியும் உண்டு, அந்த மேச ராசிக்கு முழுமையாக வேலை செய்யும். ஏன்னா ராசி அதிபதி 8ஆம் அதிபதியாக வர்றதுனால வந்து பிரச்சனையை வந்து அவங்களே உருவாக்குவாங்க. அதே சமயத்தில் வந்து பரணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா அப்படி எப்படி இருக்கிற அப்படின்னாச்சுன்னா, பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே கண்டிப்பாக அந்த காரக உறவுகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை சகோதர பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு வந்து சகோதரர்களோட கண்டிப்பாக சண்டை சச்சரவு சச்சரவு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் எடுக்கிற கணக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மேச ராசி பரணி நட்சத்திரம் எடுத்திருக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு சரியாக பொருந்தி வருதான் மட்டும் நண்பர்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அடுத்து வந்து பாஞ்சாலி. பாஞ்சாலி மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர், ஏன்னா நெருப்பில் அவதரித்தது. இந்த பாஞ்சாலி கதையை வந்து சில பேர் ஏண்ட ஒரு சில பேர் கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து என்ன விளக்கம் சொன்னேன் அப்படின்னாச்சுன்னா, 5 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்த முடியுமா, இதான் அவங்க உங்கள் இதிகாசமா அப்படின்னு சொல்லி ஏண்ட சில பேர் இருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு நான் சொன்ன ஒரு சில விளக்கம், அதாவது ஏன் 5 பேர் சேர்ந்து ஒருத்தரோட வந்து குடும்பம் நடத்த முடியாது, 5 பேர் சேர்ந்து ஒருத்தரோட குடும்பம் நடத்தினா தான் அது உலகம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க திருப்பி கேட்ட பதவி அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க, இது வந்து பெண்மைக்கு மாறாக இல்லையா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதம், நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் ஆகாயம், இந்த 5 சேர்ந்தது தான் பஞ்சபூதம். இந்த 5 அவதாரங்களில் வந்தது மட்டும்தான் தர்மன் பீமன் தர்மன் பீமன் அர்ஜுனன் சகாதேவன் நகுலன் இவங்களுமே அஞ்சு பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் எதை உள்ளடக்கி வாழுது, இந்த பூமியை உள்ளடக்கி வாழுது. பூமிங்கிறது என்ன, பெண் தெய்வம் பூமாதேவி, அதை தான் பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலிங்கிற அந்த தாய் மடியை கனெக்ட் பண்ணி பாருங்கள், அதில் அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சும் சேர்ந்தால் தான் அந்த உலகம்.
இதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த மகாபாரத கதையில சொல்றாரு அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு தெளிவா எடுத்துனோட அவங்க அப்படி மிரண்டு போய் அடே அப்பா இப்படி யோசிக்கிறீங்களே அப்படின்னு எனக்கு கேட்டு போவாங்க. இது உண்மை. அதனாலதான் ஆப்போசிட்ல இருக்கிற நல்லவங்க, ஒரு மகாபாரத போர் நடக்குது, இந்த மகாபாரத போர்ல வந்து ஆப்போசிட்ல இருக்கிறதே வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க. குருவம்சத்துல வந்து பாத்தீங்க துரியோதனன் தரப்புல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க கூட இருக்கிற 100 பேரில் வந்து துரோணர், கர்ணன், பீஷ்மர் எல்லாமே நல்லவங்க. அவங்களையும் ஏன் கிருஷ்ணன் கொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏன்னா எந்த ஒரு தகப்பனும் தாயும் சரி, நம்ம பிள்ளையை வந்து நம்ம வந்து அடிக்கிற மாதிரி யாராக வந்தாங்கன்னா ஆப்போசிட் இருக்கிற ஆள் யாராக இருந்தாலும் நம்ம தட்டி கேட்போம். இந்த நிலம், நீர், நெருப்பு, வானம், காற்று, ஆகாயம் 5 பேர் சொல்கிறோம்ல, அந்த 5 பேர் தான் 5 பஞ்சபூதங்கள். அவங்க தான் 5 பஞ்ச பாண்டவர்கள். இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கு வந்து நல்ல விஷயத்தை, அதாவது தர்மத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக மக்களுக்காக படைச்சதே இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதம் நம்ம அவர் பெத்த பிள்ளை தான் அந்த பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் பிள்ளை பக்கத்தில் தானே தாய் நிற்கும், தாய் நிற்பாங்க, தப்பு நிற்பார். அதைத்தான் அவர் செஞ்சது. அவருக்கு ஆப்போசிட்டாக வந்த நம் பிள்ளையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தர்மத்துக்கு அதர்மம் பண்ணி, அதர்மத்தோடு நல்லவங்க 4 பேர் சேர்ந்தாலும் பரவாயில்ல, அந்த அதர்மத்தோடு சேர்ற எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அதர்மத்தோடு சேர்ந்தால் அதை நான் அழிப்பேன், அது என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக நான் செய்கிற கடமை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா. அதனால தான் இயற்கைக்கு மீறி எந்த ஒரு நல்ல விஷயமும் இருந்தாலும் அது வந்து செயல்பாட்டுக்கு வருவதில்லை. சில பேர் கேட்குறீங்கல்ல, நான் நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு. கெட்ட உலகத்தில் இருந்து நம்ம நல்லது செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த கெட்ட விஷயத்தை தாண்டி நம்ம நல்லது செஞ்சாத மட்டும் தான் நமக்கு பலனுக்கு வரும். 100 கெட்டது இருக்குது, அதில் 3 நல்லது இருக்குது, 100 அழிக்கிறேன்னா 3 அழிச்சு தான் ஆகணும், இதுதான் விதி சரிங்களா. சரி, அடுத்து வந்து சுபத்திரை. சுபத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து கிருஷ்ணனுக்கு வந்து தங்கச்சியாக வர்றாங்க சரிங்களா, அர்ஜுனனுக்கு வந்து மனைவியாக வர்றாங்க. இவங்களுக்கு வந்து அதாவது அபிமன்யோட தாய் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து சதய நட்சத்திரம் கும்பம் ராசி. அடுத்து வந்து அபிமன்யு. அபிமன்யு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் மகாபாரத்தில் வந்து மிக மிக முக்கியமான கேரக்டர் அபிமன்யு. ஒன்று இந்த அபிமன்யு அப்படிங்கிறது வந்து என்ன ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் மேஷம் ராசி. அடுத்து வந்து சத்யவதி, அதாவது சந்தனு மகாராஜா அவங்களோட வீட்டுக்காரன்னு எடுத்துக்கலாமா, ஒரு மனைவின்னு எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் கும்பம் ராசி. அடுத்து வந்து அம்பை துலாம் ராசி. அடுத்து வந்து மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் சரிங்களா, இது வேற சொல்லாத கேரக்டர்களா, சகுனி கேரக்டர். சகுனி வந்து மகாபாரதத்தில் வந்து என்ன ராசி நட்சத்திரமாக வரான்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சதய நட்சத்திரம் கும்பம் ராசி. இது எல்லாமே மகாபாரதத்தில் இருக்கிற ராசி நட்சத்திரம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது அப்படியே அந்தந்த ராசியில் இருக்கிறவங்க நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த மகாபாரத போரில் நடந்த அந்த கதைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த சகுனின்னா சகுனியோட கேரக்டர் என்னங்கிறது அப்படியே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பொருத்தி பாருங்கள், சரியாக வருதான் பாருங்கள், கண்டிப்பாக சரியாக வரும். இதை வந்து இப்போ அந்த மகாபாரத்தில் இருக்கிற அந்த கேரக்டரோட அந்த ராசி நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன். இனி வரும் வீடியோக்களில் வந்து ஒவ்வொரு இந்த ராசி நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து எந்தெந்த விஷயத்தை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து மகாபாரதத்தில் இருந்தே நான் உங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் எடுத்து நான் சொல்லான் இருக்கிறேன். தொடர்ந்து மகாபாரத ராமாயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் வர்ற சில நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து வீடியோவாகவும் அதே சமயத்தில் ஜாதகத்தில் வந்து பலனாகவும் ப்ளஸ் பரிகாரமாகவும் அதிலிருந்தே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாரும் தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய கேரக்டரால் ஒத்து வருதான்னு பார்த்து என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் நாள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.